டைரக்டர் லோகேஷ் கனகராஜோட அடுத்த படமான டிரைவர் 171 அந்த படத்துக்கான காஸ்டிங்காக டாப் ஹீரோஸ்டனா பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா. பாலிவுட்ல ஒரு பெரிய ஸ்டாரை இந்த படத்துல நடிக்க வைக்கிறதுக்காக பேசிட்டு இருக்காங்களா. எந்த ஹீரோன்னு நம்ம லாஸ்டா பாக்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய ஸ்டாரை நடிக்க வைக்கலாம்னு பேசிட்டு இருக்காங்களா. யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் சிவகார்த்திகேயன் அண்டு ராகவா லாரன்ஸ் மாஸ்டர். இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நடிச்சாலும் இந்த படத்துக்கான ஹைப்புங்கிறது பயங்கரமா இருக்கும். இதை தவிர மலையாளத்துல பாத்தீங்கன்னா ஆக்டர் மம்முட்டிய இந்த படத்துக்காக பேசிட்டு இருக்காங்களா. ஆக்டர் மம்முட்டியும் தலைவரும் ஒன்னா சேர்ந்து தளபதி படத்துல நடிச்சு பார்த்துட்டு வெறும் ஆரம்ப கட்ட பேச்சுவார்த்தையில தான் இருக்கு. மம்முட்டி அவர்கள் இந்த படத்துல நடிப்பாராங்கிறது தெரியல. இவங்க ரெண்டு பேரோட காம்போ மறுபடியும் ரிட்டர்ன் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பாக்கலாங்க. இதை தவிர பாலிவுட்ல ஆக்டர் ரன்வீர் சிங் படத்துல நடிக்க வைக்க அவர்கிட்ட பேசிட்டு இருக்காங்களா. இதை தாண்டி பாலிவுட்ல இன்னொரு பெரிய ஹீரோட்ட பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்களா. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆக்டர் ஷாருக் கான். சோ அவர் இந்த படத்துல ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. இதற்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கூடிய சீக்கிரம் வருங்கிற மாதிரி சொல்றாங்க. இப்போதைக்கு இது வெறும் ரூமர் மட்டும்தான். அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். யார் யாரெல்லாம் தலைவரையும் ஷாருக் கானையும் ஒன்னா பார்க்க ஆசைப்படுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. சோ இவ்வளவு பெரிய காஸ்டிங் லிஸ்ட் எல்லாம் தலைவர் 171 படத்துக்காக போயிட்டு இருக்குது. தலைவர் இப்போ வேட்டையின் படத்துல நடிச்சிட்டு இருக்காரு. முடிச்சதுக்கு அப்புறம் தலைவர் 171 படத்தை 2025 ஏப்ரல்ல ஸ்டார்ட் பண்ண போறதா சொல்லப்படுது.